ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் வந்து என்னுடைய ஜாபை குவிட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நான் ஏற்கனவே வந்து என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒமான்ங்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். அதில் வந்து நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன், நான் எங்கே ஒர்க் பண்ணேன், எவ்வளோ சேலரி வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இங்கே ஒமான் வந்தது வந்து 2011 தான் வந்து ஒமான் வந்தேன். வந்து ஒரு 6 மாதம் கழித்து வந்து இந்தியன் ஸ்கூலில் வந்து ட்ரை பண்ணதுமே ஜாப் கிடைச்சிது. அப்போ பசங்க வந்து ஒரு 2.5 ஒரு 2.5 to 3 வயசுக்குள்ளே இருந்ததுனால வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணல. அவங்க வந்து லேட்டாக தான் பேச ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் ஜாயின் பண்ணாதனால எனக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன சேலரியும் இந்த எக்ஸ்பென்ஸுக்கும் வந்து எனக்கு அதை பசங்களை கொண்டு போய் க்ரச்சில் விட்டுட்டு அவங்களுடைய பஸ் ஃபேர் என்னோடய பஸ் ஃபேர் எல்லாம் பார்க்குறப்போ பாதி சேலரி வந்து இதுக்கே போயிருங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து டிஸ்டன்ஸும் ஜாஸ்தி, அந்த ஒர்க் வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். செகண்டாக வந்து 2015 வந்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணி ஒரு ஒமானி ஸ்கூலில் வந்து ஜாப் கிடச்சிதுங்க. ஜாப் கிடச்சப்ப ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி தான், ஒரு 250 ரியால் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஒரு 1.5 வருஷம் வந்து அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு புது அகாடமிக் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சதுமே வந்து எனக்கு அந்த ஸ்கூலில் வந்து சேலரி வந்து 100 ரியால் பண்ணிட்டாங்க. அதாவது எக்ஸ்பேர்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் அந்த மாதிரி குறைச்சிட்டாங்க, லோக்கல்ஸ் யாருக்கும் வந்து குறைக்கல. விசாவில் இருக்கிற டீச்சர்ஸ்க்குமே வந்து அவ்வளோவா குறைக்கலைங்க. பட் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபேமிலி விசாவில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5-6 டீச்சர்ஸ் வந்து மலையாளி டீச்சர்ஸ் 2 பேர், நான், அப்புறம் ஒரு பாகிஸ்தானி டீச்சர்ஸ் 2 பேர்னு ஒரு 5-6 டீச்சர்ஸ் வந்து வெளி விசாவில் இருந்துக்கிட்டு அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது. எங்களுக்கெல்லாம் தான் வந்து சேலரி வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ வந்து யாருமே வந்து வாங்கிட்டு இருக்க சம்பளத்தை விட அதிகமாக கொடுத்தா அந்த ஜாபை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட பாதியாக குறைஞ்சதுக்கப்புறம் அந்த எனக்கு சுத்தமாகவே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்க. ஏன்னா வந்து 250 ரியாலுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சேலரி, பட் அது அப்படியே வந்து 100 ரியாலாக பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டார்ச்சரும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு, ஒர்க் ப்ரெஷரும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதுமே நான் வந்து குவிட் பண்ணிட்டேன். அந்த டைமில் எனக்கு வந்து எங்கள் வீடு புண்ணியர்ஜனை, இந்தியாவில் வந்து ஒரு வீடு புண்ணியர்ஜனை டைமில் வந்து எனக்கு லீவும் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் வந்து ஒரு லாங் லீவ் வந்து எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனும் அமைஞ்சிது. ஸோ ஜாபும் எனக்கு அது வந்து ஃபிட் பண்ணணும்னு இருந்தேன், பட் லாங் லீவ் எடுத்ததுனால ஸ்கூல்லே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை அந்த ஜாப் எனக்கு அப்படி போயிடுச்சு. அப்புறம் ஒரு 3-4 மந்த்ஸ் நான் வீட்டில் தான் இருந்தேன். திருப்பி வந்து ஒரு ஒமானி ஸ்கூலில் வந்து எனக்கு ட்ரை பண்ணதுமே ஜாப் கிடச்சிது. அங்கே வந்து இதே சேலரி தான், அங்கே 250 ரியாலுக்கு வந்து ஜாப் கிடச்சிது. ஆனால் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து கம்மி தான். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருப்பாங்க ஒரு கிளாஸ்க்கே. ஒர்க் ப்ரெஷர் எல்லாம் பெருசாக இல்லை, பட் டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. காலைல 7:15 போனோம்னா மதியம் வந்து 1:30 வரைக்கும் அங்கே இருக்கணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பசங்க போனதுமே நான் என்னை கொண்டு என் ஹஸ்பண்ட் தான் என்னை ட்ராப் பண்ணுவாங்க. வேக வேகமாக கிளம்பிட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் போயிட்டு இருந்தேன். 7:15 போயிட்டு 1:30 தான் வந்து முடியும். அப்போ வந்து லஞ்ச் டைமில் வந்து அவர் லஞ்ச் சாப்பிட்றக்கு வீட்டுக்கு வரப்போ என்னை பிக் பண்ணிக்குவாங்க. அதுவுமே எப்படி கஷ்டம்னா, அவருக்கு சில டைம் மீட்டிங் எல்லாம் இருந்ததுன்னா என்னை வந்து பிக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால ஹஸ்பண்ட் வந்து இது ரொம்ப எனக்கு வந்து அன்னீசியாக இருக்குது, என்னோட வேலையை நீ டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா இங்கே இந்த ஸ்கூலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து வேன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்கூல் வேனை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கும் ரொம்ப பக்கம், எங்கள் வீட்டில் இருந்து அந்த ஸ்கூல் வந்து ரொம்பவே பக்கம்தான், பட் அதுக்கே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பழைய ஸ்கூலில் வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, பட் இந்த ஸ்கூலில் வந்து நம்ம வந்து பே பண்ணி தான் டீ கூட வாங்கிக்கணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரி, இதெல்லாம் கூட ஓகே, எப்படியோ எப்படியாவது சில டைம் அவர் லேட்டாக வந்தாலும் நான் வெயிட் பண்ணி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா பசங்க 3 மணிக்கு தான் வருவாங்க, எப்படியாவது அடிச்சு பிடிச்சி நான் வந்துடுவேன். சில டைம் லேட்டானா கூட ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஒரு பாதி தூரம் நடந்து வந்துடுவேன், என் ஹஸ்பண்ட் வந்து பிக் பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. சரி, ஒரு ஆக்சுவலாக நான் ஜாயின் பண்ணது வந்து ஒரு மந்த் எண்டில், 20க்கு மேலே ஜாயின் பண்ணேன். ஸோ ஒரு 10 நாள் வந்து அவங்க வந்து ஓகே, ஒரு 10 டேஸ் தானே லீவ் எல்லாம் போயிடுச்சுல, ஸோ இந்த ஃபஸ்ட்லேருந்து கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 1ஆம் தேதி வரைக்கும் ஒர்க்கும் பண்ணியாச்சுங்க. சேலரி வந்து கொடுக்கவே இல்லை அவங்க. ஃபஸ்ட்டு அந்த 10 நாள் தான் கொடுக்கல, சரி ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. அடுத்த 1 மாதமே முடிஞ்சிருச்சு, 1 ரூபாய் கூட அவங்க சேலரி வந்து கொடுக்கல. அடுத்து ஒரு 35 நாள், கிட்டத்தட்ட 40 நாளை கடந்தாச்சு அந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணி, ஒரு 1 ரூபாய் சேலரி கூட அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போது கூட வந்து ஒரு மலையாளி டீச்சரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் கேட்டேன்,
சேலரி ஆன் டைமுக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக ஆன் டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க, பிச்சு பிச்சு தான் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இப்போ குழந்தைங்க யாரும் இல்லை, ஹஸ்பண்டும் வந்து காலையில் போனால் நைட்டு தான் வருவாங்க, டைம் பாஸ்க்காக வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி இன்னைக்கு கொடுப்பாங்க நாளைக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ரூபா கூட சேலரி அவங்க கொடுக்குற மாதிரியே தெரில. அப்புறம் போய் நம்ம சேலரின்னு கேட்டோம்னா அவங்க வந்து பெருசாக வந்து வி வில் கிவ் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டுருந்தாங்க, கொடுத்துருவோம் கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. 1.5 மாதம் ஒர்க்குக்கு போயாச்சுங்க, சேலரி வருமா வராதாங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ இருந்தது. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து விசாரித்தப்போ அவங்க சொல்கிறது ஃபுல் சேலரி அப்படியே கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 1 மாதம் சேலரி 1.5 மாதம் சேலரி வந்து அங்கே ஸ்கூல்லையே இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பிக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கும் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரச்சனை, ஏன்னா அவருடைய டைமிங்கும் இந்த டைமிங் எனக்காக அவர் அடிச்சு பிடிச்சி வர்ற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு மைனஸ் ஒன்று எனக்கு இருந்தது. 2வது சேலரியும் கரெக்டாக வரல, பஸ்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த ஜாப் வந்து எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போகணும் அப்படிங்கிற எனக்கு மைண்ட் செட் ஆகிட்டு நான் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஜாபை வந்து விட்டு நின்றுட்டேங்க. ஒரு 40 நாளுக்கு பக்கம் நான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஒர்க் பண்ண மாதிரி தான் அந்த வேலைக்கு போனேன். 1 ரூபா கூட சேலரி அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ நான் வந்து நான் ஃபிட் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்போ இல்லை நாங்கள் சேலரி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படிலாம் நீ ஃபிட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி நம்ம சொல்லிட்டு நிற்கிறதுக்கெல்லாம் சான்சஸே இல்லை, அதனால் நான் சொல்லாமல் கொள்ளாமல் நான் அந்த வேலைக்கே நான் போகல. அடுத்த நாள் வந்து அவங்க கால் பண்ணப்போ இல்லை ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீட்டிலே இருந்துட்டேங்க. அதுக்கப்புறம் நான் எந்த ஸ்கூலுமே நான் ட்ரை பண்ணல, ஏன்னா இங்கே ஒமானி ஸ்கூலுக்கு வந்து வேலை ஈஸியாக கிடைக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து நான் கமெண்டில் கேட்குறீங்க, வேலை கிடைக்குமா கிடைக்குமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வேலையெல்லாம் கிடைக்குங்க, டீச்சிங் ஜாபுக்கு வந்து இங்கே வந்து ஈஸியாக வேலை நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் மேக்சிமம் ஸ்கூல்ஸில் சேலரி வாங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம்தான். ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்து இப்போ இங்கேயே நாங்கள் இருக்க ஏரியாலேயே ஒரு நல்ல ஒரு ஹையான ஸ்கூல்லாம் கரெக்டாக சேலரி வந்துடும், அந்த ஈடு ஒர்க் ப்ரெஷருமே இருக்கும், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்குது. பட் சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் வந்து ஒமானி ஸ்கூல்ஸ் நிறையா இருக்கும், அங்கே எல்லாம் ஈஸியாக ஜாபு கிடைக்கும். ஆனால் சேலரிக்காக நீங்கள் வந்து அதை நம்பிட்டு நீங்கள் எந்த கமிட்மெண்ட்டுமே நீங்கள் வச்சுக்க முடியாது. ஓகே இந்த மாதம் எனக்கு சேலரி வரும் அப்படின்னு நீங்கள் அந்த கமிட்மெண்ட் எல்லாம் வச்சுட்டெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. அவங்க பார்த்துக்க எந்த டைம் கொடுக்குறாங்களோ நம்ம வாங்கிக்கணும். அதுக்கு நமக்கு ஓகே அப்படின்னா நம்ம வந்து ஜாபை வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ என்னோட நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு, எனக்கு அந்த மணி வந்து தேவையில்லை. அதாவது தேவையில்லை இந்த சென்ஸ், அதை வாங்கி தான் நான் வாடகை கொடுக்கணும், அதை வாங்கி தான் நான் எக்ஸ்பென்ஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்லாதனால ஓகே லேட்டாக கொடுத்தாலும் பரவாயில்ல. பட் சிலரெல்லாம் வந்து இந்த ஃபேமிலி ஹஸ்பண்டோட சேலரி கம்மியாக இருக்குது, ஸோ நம்மளும் வேலைக்கு போனால் கொஞ்சம் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு நினச்சி போகிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது கஷ்டம்தான். நான் சொல்கிறது வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து நான் சொல்கிறது. இந்தியன் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. எப்படியும் உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பிஎட் முடிச்சிருக்கீங்க, குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா இந்தியன் ஸ்கூல்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜாப் ப்ரெஷர் இருந்தாலுமே வந்து சேலரி எல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது, கொஞ்சம் பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒமானி ஸ்கூலுக்கு வந்து போகிறது என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதே வந்து பயங்கர டஃப்பான ஒரு இதுங்க. அவங்க எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்கும், அந்த பிள்ளைகளோட பிஹேவியர் வந்து ரொம்ப இதாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க, நம்ம அதர் நேஷ்னாலிட்டிஸை வந்து அவங்க வந்து ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. பட் அந்த லோக்கல் டீச்சர்ஸ்க்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து இருக்காது. அவங்க வந்து ஏனோ தானோன்னு தான் கிளாஸில் உட்காந்துருப்பாங்க, நம்ம திட்டக்கூட முடியாது. ஸோ ரொம்ப பேஷன்ஸ் வேணும், ஒமானி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் வேணும். பொதுவாகவே இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பேஷன்ஸ் வேணுங்க. டீச்சர்ஸ் டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லை, எந்த ப்ரொஃபஷன்லையுமே நான் சொல்கிறேன், அதாவது ஹையர் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, ஓரளவுக்கு ஆவரேஜ் கேட்டகரியில் இருக்காங்கன்னா உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ் கோவப்பட்டாங்கனாலும் நீங்கள் பொறுமையாக போய்க்கணும். ரொம்ப பொறுமை இருந்தால் தான் வந்து இங்கே வந்து ஜாபை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இதுக்கெல்லாம் நமக்கு ரெடினா நம்ம வந்து இங்கே ஜாப் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது வந்து இங்கே லேடிஸ் வந்து ஜாப் வந்து சேஃப்டியாக, இங்கே வந்து லேடிஸ்க்கு வந்து சேஃப்டியாக இருக்குமா, இங்கே ஜாப் கிடைச்சா வரலாமான்னு கமெண்டில் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 100% வந்து இது வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரி தான், எந்த ஒரு பயமுமே வேண்டியதில்லை.
நம்ம ஒரு 10 மணி 11 மணிக்கு நம்ம தனியாக போனால் கூட இங்கே யாரும் நம்மளை வந்து கண்டுக்க கூட மாட்டாங்க, டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, எந்த பிரச்சனையுமே வராது. ஏன்னா இங்கே ரூல்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு கண்ட்ரி தான், எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ நர்சிங் எல்லாம் முடிச்சுட்டு நிறையா மலையாளிஸ் வந்து சின்ன சின்ன பொண்ணுகளே வந்து இங்கே இங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்ல சேஃபான அக்காமடேஷன் வந்து கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்குதுன்னா நீங்கள் தாராளமாக உமானுக்கு வந்து வந்து ஒர்க் பண்ணலாங்க. பட் சேலரி வைஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, அது எல்லாமே விசாரிச்சுட்டு வாங்க. ஜாப் கிடைக்குது அப்படின்னா படிச்சுட்டு வேலைக்கு வர்றது சேஃப். பட் ஆனால் இங்கே என்னென்னா சில லேடிஸ் வந்து இப்போ ஆந்திராவிலிருந்தெல்லாம் வராங்க லேபர் வேலைக்காக வர்றாங்க. அங்கே வந்து ஒரு சிலருக்கு ஓகே செட் ஆயிடுது, பட் ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறவங்க கூட இருக்காங்க. நான் ஒரு இதை லாஸ்ட்டாக ஒரு ஸ்டோரி கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஏர்போர்ட்டில் வந்து 4 லேடிஸை வந்து மீட் பண்ணேன். அதில் வந்து 2 பேர் ஆந்திரா, ஒரு அதில் 2 பேர் வந்துட்டு தமிழ் ஆளுங்க தான். ஒருத்தவங்களோட ஊர் வந்து சேலம்னு சொன்னாங்க, இன்னொருத்தவங்க ஊர் வந்து சென்னை பக்கத்தில் அம்பத்தூர்னு சொல்லி சொன்னாங்க. இவங்க எல்லாருமே வந்து வீட்டு வேலைக்காக ஏஜென்சி கிட்ட பணம் கட்டிட்டு வந்த லேடிஸ். இங்கே வந்துட்டு அவங்களால வந்து ஒர்க் பண்ணவே முடியல, ஹவுஸ்ஹோல்டு ஜாபுக்காக வந்துட்டு ரொம்ப டார்ச்சரு, என்னால் வந்து எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அவங்க ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகலன்னு ரொம்ப புலம்புனாங்க. எனக்கு தெலுங்கு நல்லாவே புரியும், நான் தெலுங்கு வந்து பேசுவேன், அதனால எனக்கு அவங்க பேசுறதுமே எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப கஷ்டமாயி இப்போ ஊருக்கு போன அந்த தமிழ் அந்த சேலம் லேடி வந்து சொன்னது, ஊருக்கு போயிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால அவங்க ஊர்ல இருந்த யாரோ ரிலேட்டிவ் வந்து டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எப்படியோ தப்பிச்சு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி தெளிவாக ஏஜென்சிக்கு பணம் கட்டி வர்றீங்கன்னா அது எந்த மாதிரி ஏஜென்சி அப்படின்னு விசாரிச்சுட்டு வாங்க. எந்த லேடிஸாக இருந்தாலும் சரி, இங்கே வந்துட்டு நான் வேலை கஷ்டம்னு சொல்லிட்டு நிறையா லேடிஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஹவுஸ்ஹோல்ட் ஜாபுக்கு வர்றவங்க வீட்டு வேலைக்காக வருவாங்க. ஏன் அவங்களுக்கு கஷ்டம்னா நிறைய பேர் இருப்பாங்க லோக்கல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா பேர் இருப்பாங்க, பிள்ளைகள் ஜாஸ்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து குழந்தைகளே ஒரு 6-7 குழந்தைகள் 10 குழந்தைகள்லாம் கூட இருக்கும். ஸோ கேர்டேக்கர் பார்த்திங்கன்னா எல்லா வேலைக்குமே வச்சுருப்பாங்க, பட் கொஞ்சம் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது பிரச்சனை. இப்போ வயசானவங்க இருந்தால் அவங்களையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டு வேலைக்கு வர்ற லேடிஸ் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வாங்க. ஒரு சில பக்கம் நல்லா வச்சுக்குவாங்க, ஒரு சில பக்கம் கொஞ்சம் டார்ச்சர் இருக்கும் தான் போல இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 1-2 பக்கம்தான் அந்த மாதிரி நடக்குது. பட் மேக்ஸிமம் பீப்புள் வந்து அவங்க வந்து நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க, ரொம்ப நல்ல டைப் தான். பட் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு சிலர் அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக நான் ஃபிட் பண்ணதுக்கு ரீசன் வந்து சேலரி தான் மெயினாக, வந்து ஆன் டைமுக்கு கொடுக்கல. அதே மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்கறதுக்கும் அவங்க வில்லிங்காக இல்லை, அதனால தான் நான் வந்து ஜாபை வந்து குவிட் பண்ணேன். மற்றபடி இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு சேஃபர் கண்ட்ரியான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஃபர் கண்ட்ரி தான். நல்ல ஜாப் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து வரலாம். ஸோ வந்து லேடிஸ் வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டீச்சிங் ஜாப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்தந்த வெப்சைட்ஸ்லேயே போய் சர்ச் பண்ணிங்கன்னா வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், தாராளமாக இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you in another interesting video. Bye-bye.